வணக்கம், வெல்கம் டு தனலக்ஷ்மி மனோகரன் என்டர்டெய்னர்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஆல் இன் ஒன் சைட் டிஷ், தக்காளி கிரேவி காட்ட போகிறேன். இது வந்து தக்காளி ஊறுக்கான்னு சொல்லுவோம் நாங்கள். இது நம்ம கிலோ கணக்கில் போட்டு வச்சுக்கிட்டால் கூட 6 மாதம்னா கூட கெடாமல் இருக்கும். இது எப்படி போகிறதுன்னு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக 6 மாதம் வரைக்கும் தாங்காது. எத்தனை கிலோ போட்டிங்கன்னா கூட ஒரே மாதத்துக்குள்ளே உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லாத்துக்கூட சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே போல் இட்லி தோசை எல்லா கூடயுமே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். நீங்கள் சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே குழந்தைங்களுக்கு ரோல் பண்ணி கொடுக்கலாம். இல்லை இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூனு சக்கரை ஆட் பண்ணி ப்ரெட்டில் தடவி கொடுத்தீங்கன்னா ப்ரெசர்வேட்டிவ் இல்லாத ஒரு அழகான டொமேட்டோ கேச்சப் குழந்தைங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போது 4 கிலோ தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்லா சிகப்பு பழமாக எடுத்துட்டிங்கன்னா ஊறுக்க நல்லா கலர் சூப்பராக இருக்கும். இந்த காம்பு பாகத்தை நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக ஓட்டிட்டு வந்துடலாம். அதே சமயம் இஞ்சி ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க, துளசிவி எடுத்துக்கோங்க, பூண்டு ஒரு 100 கிராம் விரிச்சுக்கோங்க, அதையும் உரிச்சு எடுத்துக்கோங்க. இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம், அது கூட காஷ்மீரி மிளகாய் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. மூணையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் போட்டு அரைச்சிங்கன்னா ஊறுக்காயோட கலர் நல்லா சிகப்பாக சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. மூணி அரைச்சிட்டு வந்துடலாம். புளி வந்து எலுமிச்சம்பழ அளவு 2 சைஸ் எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, காஷ்மீரி மிளகாய் மூணையுமே வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கோம். புளி எலுமிச்சம்பழ அளவு 2 சைஸ் எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தக்காளி பழத்தில் நல்லா நைஸாக அரைச்சி சக்கையெல்லாம் பிழிஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தில் ஒரு 1/4 லிட்டருக்கு மேலே ஒரு 300 ஆயில் எடுத்துக்கலாம். 300 ml ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இஞ்சி பூண்டு மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வணக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வணக்கி விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வணங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுத சேர்த்துடலாம். தக்காளி விழுத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளி விழுத சேர்த்துட்டோம். ஒரு 2 நிமிஷம் கலந்து விடலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கலந்து வச்சு ஒரு 2 நிமிஷம் தான் கலந்து விட்டோம். அதே சமயம் புளிச்சாறு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஊறுகாய்க்கு தேவையான சால்ட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காஷ்மீரி மிளகாய் தான் போட்டிருக்கோம், அதனால் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயில் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயம் கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா பாருங்கள் கொதி வருது. இன்னமும் கூட கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றினாக்கா ஃபுல்லாக தெரிக்கும். அதனால் நம்ம இப்போ அந்த 300 ml எண்ணெய் ஊற்றினதோட வச்சுருக்கோம். இன்னும் நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டும் பொழுது கடலை எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது கொதித்து கொஞ்சம் சுண்டட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு. எண்ணெய் பாருங்கள் நல்லா மேலே தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு. 4 கிலோ பழத்துக்கு நம்ம ஒரு 300 ml ஆயில் ஊற்றணும். நல்லா எண்ணெய் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துருக்கு. இது நல்லா எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். உப்பு காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும், அதனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதே சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் சக்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் போல் சக்கரை கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடைசியாக ஒரு 150 இல்லைன்னா 1/4 லிட்டர் போல் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்த்தும்போது இன்னொன்று வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு எண்ணெய் நிறையா இருந்த வரைக்கும் தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் கொதித்ததுனால நம்ம எண்ணெய் முந்தைய சேர்த்துட்டா இது கொதிச்சு கொதிச்சு எண்ணெய் மேலே வரும். அதனால் நம்ம பாருங்கள் ஃபுல்லாக கொதிச்சிருச்சு, நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்க, நல்லா அழகாக இருக்குது. உப்பு காரம் சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்து இப்போ கடலை எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போ நான் வந்து இந்த 4 கிலோ பழத்தை வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு இந்த அளவுக்கு வர்றதுக்கு, 1/4 மணி நேரம் போல் கொதிக்க வச்சேன். இப்போ கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு
நம்ம ஆஃப் பண்ணிரலாம். இப்போ பாருங்க நல்லா சூப்பரா திக் கன்சிஸ்டன்ஸ் வந்துருச்சு பாருங்க. நம்ம கடலெண்ணெய் விட்டு கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. இப்போ பாருங்க கன்சிஸ்டன்ஸ் நல்லா திக்கா இருக்கு. நம்ம வந்து நல்லா சிகப்ப பழுத்த பழமாவே எடுத்து அதே சமயத்துல காஷ்மீரி மிளகாயையும் போட்டு நம்ம அரைச்சதனால கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துருக்கு பாருங்க. நல்லா சிகப்பா சூப்பரா இருக்கு. இப்போ போதும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இது வந்து மேலே பாருங்க நல்லா எண்ணெய் நிறைய இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம எண்ணெயோடு வச்சாதான் 6 மாதம்னா கூட கெடாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பாட்டில்லையோ இல்லை ஒரு கண்டெய்னர்லையோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. காரம் உப்பு கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.